சேனல் மேக்ஸோ மேனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a warm smile is the universal language of kindness. So if you ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, கண்டிப்பா நல்லது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். பட் அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்க கொஞ்சமாவது பண்ணணும். நல்லது அப்படியே தானா மேலாம் வச்சிடாது. நம்ம இதா பண்ணா கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். சோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாபிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஃபீல்ட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கா. மேக்ஸ்னா நம்மளுக்கு தெரிஞ்ச என்ன இருக்கும், மெஷர்மெண்ட் இல்ல அல்ஜிப்ரா இல்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். பட் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கு. அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி திங்ஸ். அண்ட் அதுல அவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கு, அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மேத்தமெட்டிக்ஸ் ப்ராடா ரெண்டு வகையா கிளாசிஃபை பண்றாங்க, அதாவது பியூர் அண்ட் அப்ளைட். ஓகே, சோ பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்னு, அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்னு, இது ரெண்டும் வந்து ப்ராடா கிளாசிஃபை பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட், பியூர் மேத்தமெட்டிக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன், அதாவது பேஸ் தானே ஃபர்ஸ்ட் இல்லையா. ஸோ செட் தியோரி, ப்ரூஃப்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற மேத்தமெட்டிக்கல் இதெல்லாம் லாஜிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ், அதுக்கப்புறம் சில மாடல்ஸ், இதெல்லாமே வந்து ஃபவுண்டேஷன்ல வருது. அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி. என்னடா மேக்ஸ்ல ஹிஸ்ட்ரிலாம் சொல்றீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. நம்ம வந்து மேக்ஸ்ல இட் ஹேஸ் அ வெரி பிக் அண்ட் கிரேட் ஹிஸ்ட்ரி இல்லையா. ஸோ பழைய காலத்திலேயே வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம இப்ப நிறைய விஷயங்கள் பண்றோம். ஸோ இந்த விஷயமும் வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸ்ல வருது. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸா இருக்கலாம், இல்ல மேக்ஸ் வந்து எப்போ இவால்வ் ஆச்சு அதை பத்தி எல்லாம் படிக்கிறாங்கல்ல, சோ அதெல்லாம் வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸ்ல தான் வருது. பயோகிராஃபி அப்படிங்கிறது அந்த ஆத்தர் பத்தி, அவர் மேத்தமெட்டிஷியன் பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லையா, சோ அது வந்து பயோகிராஃபில வரும். அடுத்து ரீக்ரியேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது, பசில்ஸ், இந்த பிரெயின் டீசர்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீல்ட்ல இருந்து தான் வந்திருக்கும். பட் அந்த பசில் வந்து கொஞ்சம் ட்விஸ்டியா, ட்ரிக்கியா, ஃபன்னியா இருக்கும். ஸோ அதனால இது வந்து கண்டிப்பா நிறைய பேர் வந்து இதை அட்ராக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து இதை கத்துப்பாங்க. ஓகே, அண்ட் அடுத்து வந்து நம்பர் தியரி. அண்ட் இது வந்து இட் இஸ் ஆல்சோ வெரி வாஸ்ட் பார்ட் ஆஃப் மேக்ஸ். அதாவது நம்பர்ஸ் பேசிக்கா நிறைய பேருக்குன்னா மேக்ஸ் தான் நம்பர்ஸ், அவ்வளவுதான் தெரியும் இல்லையா. ஸோ நம்பர்ஸ் மட்டும் தான் மேக்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஸோ நம்பர் தியரி வந்து இட் இஸ் வெரி பிக் ஒரு பார்ட் ஆஃப் மேக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து அரித்மெட்டிக் இருக்கு, அனலிட்டிக், அல்ஜிப்ரேக் நம்பர் தியரி இருக்கு, அப்புறம் ஃபிராக்ஷனல்ஸ், டெசிமல்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு இன்னும். ஸோ அதை தனி வீடியோவாகவே போடலாம், ஒரு வீடியோல சொல்லவும் முடியாது. ஸோ அவ்வளோ பெருசா இருக்காதுன்னு நம்பர் தியரி. அடுத்து வந்து அல்ஜிப்ரா, இது எப்பவுமே தெரியும் நமக்கு, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அது கிடையாது, இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்கன்னா எப்பவுமே ஈஸி தான், நான் எப்படி சொல்ற மாதிரி. ஸோ அல்ஜிப்ரா ஆல்சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இதுல வந்து நிறைய டைப்ஸும் இருக்கு, இது வந்து ஒரு பெரிய பார்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் நான் சொல்ற மாதிரி. அண்ட் அடுத்து வந்து காம்பினேட்டோரிக்ஸ். இது வந்து என்னன்னா பெர்மியூட்டேஷன், காம்பினேஷன்லாம் நீங்க படிப்பீங்க இல்லையா. ஸோ 6C5 அந்த மாதிரி, சாரி 5C6 அந்த மாதிரிலாம் நம்ம படிக்கிறது. ஸோ நிறைய இருக்கும், இது வந்து பெர்மியூட்டேஷன், காம்பினேஷன், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இருக்கு காம்பினேட்டோரிக்ஸ்ல. அடுத்து வந்து ஜாமெட்ரி, இதுவும் வந்து ஒரு பெரிய ஃபீல்ட் ஆஃப் மேக்ஸ். இதையும் வந்து நம்ம சில ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா, நம்ம டென்த்ல அதுதான் மெயின் பார்ட்டா நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஜாமெட்ரி வந்து ஒரு பெரிய பார்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து டோபாலஜி. டோபாலஜி வந்து என்னன்னா இப்பதான் இட் இஸ் அ க்ரோயிங் சப்ஜெக்ட். ஸோ நான் பார்த்த வரைக்கும் நிறைய பிஜி சிலபஸ்ல வந்து இந்த டோபாலஜி இருக்கு, அப்புறம் அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த டோபாலஜி வந்து அவங்க சிலபஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டெவலப் ஆனதே பாத்தீங்கன்னா 1900s தான் டெவலப் ஆச்சு. ஸோ மேக்ஸ் வந்து ரொம்ப பழைய காலத்துலதே இருக்கு, பட் ஸ்டில் வந்து இந்த டோபாலஜி அப்படிங்கிறது 1900s தான் டெவலப் ஆச்சு. இப்போதான் வந்து இட் இஸ் அ மெயின் க்ரோயிங் சப்ஜெக்ட் மேக்ஸ்லயும் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்பேசஸ் டிஃபார்மேஷன்லாம் ஆகும்ல சில பார்ட்டிகல்ஸ் ஆர் பாடிஸ், ஸோ அதை பத்தி படிக்கிறது தான் வந்து இந்த டோபாலஜி. ஸோ இதை வந்து ரப்பர் ஷீட் ஜாமெட்ரினும் சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த ஃபைனல் அண்ட் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது எல்லாமே வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸ்ல வருது. ஸோ பியூர் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஒரு பெரிய பார்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அப்ளைட விட பியூர்ல தான் வந்து நிறைய இருக்கு, இட் இஸ் வெரி டீப் அண்ட் இன்டென்ஸ். ஓகே, அடுத்து அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ்னா அதுல மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இருக்காது, அதை தவிர இன்னும் மற்றதும் இருக்கும், அதுல மேத்தமெட்டிக்ஸும் இருக்கும். ஓகேவா, அதாவது லைக் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானது இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ்ல வருது.
அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த க்ரோயிங் ஃபீல்ட். இதுலயும் வந்து ஸ்கோப் நிறைய இருக்கு, ஃபியூச்சர் ஸ்கோப் நிறைய இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ்ல வருது. அடுத்து கம்ப்யூட்டேஷனல் சயின்சஸ், கம்ப்யூட்டேஷனல் சயின்சஸ் அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், கிளாசிக் மெக்கானிக்ஸ். ஃபிசிக்ஸ் தான் நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணுறோம், பட் ஸ்டில் ஃபிசிக்ஸில் இன்னும் கொஞ்சம் நிறையவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். இதை தான் நான் சொன்னேன். அதில் இன்னும் வேறு நிறைய ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸும் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸும் அதில் இருக்கும். ஸோ இதில் ஃபிசிக்ஸும் இருக்கு, சயின்ஸும் இருக்கு, அதனால வந்து அது அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் கேட்டகரியில் வருது. ஓகே, so finally thank you for watching and in the channel marakama like pannunga, share pannunga and comment pannunga. marakama subscribe pannidunga and subscribe is at free of cost also. so pakkathula irukka bell icon you press pannikonga, appo dhaan na podra videos oda notification ungalku tak tak nu varum. so see you soon, bye bye.